ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செலிக்குட்டியோட ஹாஃப்லி எக்ஸாம் ஃபைனல் டே. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் தான் அவனுக்கு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊத்தாப்பை செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை விட சின்னதாகவும் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப மெலிசாக ஊற்றலாமல் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயத்தை தூவிக்கிறேன். அதே மாதிரி கிரேட்டரில் துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்டையும் தூவிக்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா இட்லி பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து தூவிட்டுக்கோங்க. நான் வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ண இட்லி பொடி தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் செல்லிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெய்யோட ஸ்மெல்லே பிடிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் டு 2 நிமிஷத்துக்குள்ளே வெந்தாவே போதும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்துட்டு ஒயிட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மாவு ஊற்றி அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் கேரட்லாம் போட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அடியில் வந்துட்டு மாவு தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக ஆனியன் பொடி ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்துட்டு சாப்பிட்டுட்டு செலிக்குடி வந்துட்டு ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்துட்டு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை, அதாவது மாமனார் இறந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 மாதம் ஆகிடுச்சு. சரி, கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். செல்லிக்குட்டிக்கு வந்துட்டு எக்ஸாம் இருந்தது. இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா மச்சாண்டார், அவங்க ஒய்ஃபு, அப்புறம் மாமியார், பெரிய மாமியார் அவங்களாம் வந்துட்டு முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் இப்போ லேட்டு. ஆல்ரெடி அவங்க வந்துட்டு பொங்கல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு வேணால் நான் முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டுறோம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிக்குட்டி ஸ்கூலில் விட்டு வந்ததுமே நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். அனுஸ்ரீ சரி, என் தம்பியும் சரி ஸ்கூல் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அனுஸ்ரீ வந்துட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து அனுப்பியிருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவள் பார்த்தீங்கனாக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் பையனை போய் கூப்பிடலான்னு போகும்போது மேம் வந்துட்டு விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அனுஸ்ரீயும் செல்லிக்குட்டியும் மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னாக்கா கல்வாய்ங்கிற ஊரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா பவானி தாண்டி போகணும். இந்த போகிற வழி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்துட்டு அவ்வளோ வெயில் அந்த டைமில் போவோம். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மரம் இருக்கும். அந்த மரம் வந்துட்டு ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி அந்த நிழல் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அந்த வெயிலேருந்து வந்து இந்த நிழலில் போகும்போது அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்கும். அப்பாடா வந்துட்டோம் இந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அகலப்படுத்திட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு அதை பார்க்கலாம் குழி பறிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா இலவம் பஞ்சு தலகாணி அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு செஞ்சது தான். ஸோ அதிகமாக வந்துட்டு இந்த பக்கம் இதான் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கடை தான் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு சைடு ஃபுல்லுமே இருக்கும். அங்கே வந்துட்டு இந்த டெடி பியர், பில்லோ, பெட் கவர், பெட்டு அந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னாலும் ஆர்டர் பண்ணியும் கூட நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே வந்துட்டு அதிகமாக ஷாப் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ பஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் அந்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்களே, அதுலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தான் அந்த ஊர் போகணும். நம்ம கல்வாய்ங்கிற ஊருக்குள்ளே வந்து போகணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒரு விவசாய பூமி. இது உள்ளேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடும் நல்லா வந்துட்டு விளைச்சலாக இருந்தது. நெல், கரும்பு, வாழை, அப்புறம் மஞ்சள் போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு பொங்கல் சீசன் வருது இல்லையா, ஸோ அதிகமாக வந்துட்டு மஞ்சள் போட்டிருந்தாங்க. பொங்கல் டைம் அப்போ அது எல்லாமே அறுவடை பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டேஜில் தான் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் கிட்டே வந்துட்டோம். இந்த இது வரைக்கும் வந்த பார்த்திங்கன்னா தார் ரோடு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு மண் ரோடு மாதிரி போகும். ஸோ இதுலேருந்து சும்மா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து பார்த்தோம்னாவே நம்மளோட கோவில் தெரியும். தெரியுது பாருங்கள், அதான் வந்துட்டு நம்ம கோவில். கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் சாமி பேர் இளையாண்டவர். ஸோ அதுதான் வந்துட்டு எங்கள் குலதெய்வம். உள்ளே வந்துட்டோம். இந்த டைம்லலாம் வந்தோம்னா ஓரளவு ஃப்ரீயாக இருக்கும். இது வந்துட்டு அமாவாசை இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். இதே இந்த நோம்பி டைம்லலாம் வந்தோம் அப்படின்னாக்கா பயங்கர கூட்டமாக இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன் கோவிலை. ஸோ அந்தளவுக்கு டீப்பாக காமிச்சிருக்க முடியாது நைட் டைம் அப்படிங்கிறதுனால. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்ததுனால அது அதிகமாக வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்க மாட்டோம். ஃபுல்லுமே வந்து கோவிலை காமிச்சிருக்க முடியாது. இந்த வாட்டி நான் வந்துட்டு கோவிலை ஃபுல்லுமே நல்லா வந்து சுற்றி காமிக்கிறேன்.
ஸோ வண்டியை ஒரு பக்கம் நிறுத்திட்டு போனமே வந்துட்டு கை கால் கழுவிட்டு கொஞ்சமாக தலையில் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போகணும். போனது பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அன்னதானம்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் வந்துட்டு சாப்பாடு செஞ்சு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. வந்துட்டு போனமே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம். ஸோ கரெக்டாக வந்து சாப்பிட்ற டைமுக்கு தான் நாங்களும் போயிருந்தோம். ஸோ எங்கள் பெரிய மாமியார் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா நடு மாமியார் பார்த்தீங்கன்னா மச்சண்டர் ஒய்ஃபு, அங்கே வந்து மாமியார் அவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கே நின்றுக்கிட்டு பஃபே சிஸ்டம்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு பொங்கல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க வச்சுட்டாங்க. அது இல்லாமல் சாமி பொங்கலும் வச்சுருப்பாங்க. சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சாதம், சாம்பார் சாதம், பொங்கல், அப்புறம் புதினா சட்னி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லேட்டாக போனதுனால எங்களுக்கு புதினா சட்னி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இவங்களை வந்து நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சும் போது கூட வந்திருப்பாங்க. அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். செலிக்குட்டி இங்கே கோயிலுக்குன்னு வந்துட்டாவே போதும் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துப்பான். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு உட்காந்துட்டு அதில் விளையாண்டுட்டு இருந்தான். இந்த சைடு எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா முனி அந்த மாதிரி சாமி தான் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு குலதெய்வம் வந்தாலும் அது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி முனி சாமி இருக்கும். எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமி இருப்பாங்க. அப்படியே சாமியெல்லாம் காமிக்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு குதிரை இருக்கும், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா வாமுனி, அப்புறம் பூமுனி, அடுத்து செம்முனி. இந்த மூணு முனி சாமியுமே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வத்துலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருப்பசாமி, அதுக்கு அந்தர ஒரு கோபுரம் தெரிஞ்சு பார்த்தீங்களா அதில் வந்துட்டு விநாயகர் இருப்பார். இது வந்துட்டு இளையாண்டவர். அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அம்மன், துர்க்கை அம்மன் இருப்பாங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கை அம்மன் சாமி இருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன குட்டியாக வந்துட்டு சாமியெலாம் வச்சுருப்பாங்க. அதாவது கன்னிமார், அப்புறம் வந்துட்டு சிவன், அந்த மாதிரி சாமியெல்லாம் இருக்கும். அதில் வந்துட்டு பசு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் வந்துட்டு செலிக்குடி பார்த்திங்கன்னா மேலே ஏறி விளையாண்டுட்டு இருந்தான். ஃபுல்லு காமிக்கிற பாருங்க. இதுதான் வந்துட்டு எங்களுடைய குலதெய்வ கோயில். ஸோ நல்லா வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு எங்கள் இளையாண்டவர் சாமி. இன்னும் வந்துட்டு அந்த நோம்பி டைம்லலாம் இன்னும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட் இருக்குல்லையே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருக்காங்க பாருங்க. அதில் வந்துட்டு ஒரு குட்டி விநாயகர் இருப்பார். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்துட்டு எங்களுடைய குலதெய்வ கோயில். ஸோ ஃபுல்லுமே வந்துட்டு நீங்கள் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோவில் இருக்கிற சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிராமம் தான். சுற்றிலுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பசுமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள் ஏதோ வண்டியில் போய் ஏறிக்கிறோம். டே வாட போகலவா, சாமி கும்பிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். அப்புறம் அத்தை பெரியத்தை பெரிய மாமியார் அத்தையெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்டும் மச்சண்டாரும் வந்து பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விடுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் வந்துடுவாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், நடந்து போய் தான் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்களாம் அணியில் போயிடுவோம். சரி, இங்கே வந்து கொஞ்சம் இடம் நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி கொஞ்சம் வழி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும், வண்டி போகிறதுக்கு ஒரு சிரமம். சரி, அதனால் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போய்க்கலாம். மெயின் தாரோடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இப்போ நடந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நல்லா நடந்து போயிட்டுருக்குறோம். செல்லுடி எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே போயிட்டுருக்கோம், சாமி கும்பிட்டியா? ஒரு கால் ஒரு நிமிஷம் கூட நிற்காது, இப்படியே ஆடிட்டே நிற்கணும். அவ்வளோதான், நாங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக நல்லா சாமி கும்பிட்டோம். சரி, இப்போ அவ்வளோதான் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துட்டுருக்கிறாரு. அதான் போய் வண்டியில் ஏறிக்க வேண்டியதான். பாய் பேசுகிறேன். அதே ஆடுதான்
இங்கே வந்து நிறைய வந்து குழி பறிச்சு போட்டிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மண் தான். ஸோ நமக்கு வந்துட்டு செடி வைக்கணுங்கிறது நிறைய ஆசை இருக்குது, ஆனால் செடி கிடைச்சாலும் நமக்கு மண் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வர வழியில் வண்டியை நிறுத்தி சரி மண் அள்ளிட்டு போயிடலாம் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி அப்புறம் நிறுத்திட்டோம். அள்ளிட்டு போகிறதுக்கு எதுவும் கவரு பை எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பை இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடமா பார்த்து வண்டியை நிறுத்த சொல்லி கடவுளாக கொடுத்த மாதிரி அந்த இடத்துல ஒரு 3 கேரி பேக் கிடந்துச்சு. ஸோ அதை எடுத்து நாங்கள் வந்துட்டு மண் அள்ளிட்டு இருந்தோம். செலிக்குட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு மண்ணள்ளி போட்டுட்டு இருந்தோம். அவனும் நான் வந்து ஒரு பையில் அள்ளிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அள்ளிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வர வழியிலே பார்த்தீங்கனாக்கா ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்நாக்ஸ் எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் சரின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு நல்ல வெயில் வேறு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அந்த ஐஸ்கிரீமுக்கு செலியனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை. அவர் வந்து ஐஸ்கிரீம் வேணாம்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவனு வந்து ரொம்ப அதிகமாக அவன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்தார். எடுத்தாருனாலுமே இவன் வந்துட்டு உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். ஏன்னா 5 மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா விளக்கே நாங்கள் வந்துட்டு ஏற்ற கிடையாது, ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் விளக்கேற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், டாட்டா, பை பை.